கதிரவன் மறையும் மாலை பொழுதினில் கொஞ்சம் ஸ்வீட், கொஞ்சம் காரம், ஒரு கப் காஃபி சாப்பிட்டா நல்லாவே இருக்கும். எட்டி பார்த்தா சோளத்தில் புட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இதற்கு தேவையான பொருட்கள்: 8 மணி நேரம் ஊற வைத்த சோளம் 1 கப், 1/2 கப் தேங்காய் துருவல், 1/4 கப் நாட்டு சர்க்கரை, சிறிதளவு நெய், சிறிதளவு முந்திரி துருவல். ஊற வச்ச சோளத்தை வடிகட்டி மிக்சியில் போட்டு பொடிச்சு வச்சுருக்கேன். இப்போது இதை 20 நிமிஷம் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ சோளம் வெந்து ரெடியாக இருக்கு. நெய் 1 ஸ்பூன் விட்டுக்கிறேன். நெய் காஞ்சோடனே தேங்காய் துருவல் வறுத்துக்கலாம். தேங்காய், ஏலக்காய், ஜாதிக்காய் போட்டு முந்திரியும் போட்டு வறுத்துக்கணும். இந்த அளவு வறுத்துக்கிட்டா போதும். இப்போ நாட்டு சர்க்கரையை சேர்த்துடலாம். சேர்த்து கலரிட்டு இப்போ வேக வச்ச சோள இதுவ சேர்க்குறோம். சேர்த்துடுறோம். நம்ம சோளத்தை சேர்த்து நல்லா பெரட்டி விட வேண்டியதுதான். ரொம்ப சுவையான புட்டு ரெடிங்க. சோள புட்டு ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. நான் 1/4 கப் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு இதோட இதுவே நார்மலான இனிப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவைன்னா அதிகமாக சேர்த்துங்க. இன்னும் கொஞ்சம் 1/4 கப்பு சேர்த்துக்கலாம். கலந்து விட்டாச்சு. சுவையான டிஷ்ஷு, சத்தான டிஷ்ஷு, எளிமையான முறையில் செஞ்சிடலாம். சோள புட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சுவையாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இந்த ரெசிபி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.